ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் லவ் கீது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக நேற்று நான் வீடியோ எடுத்தேன், ஆனால் எதுவும் அப்டேட் பண்ணல. இன்றைக்கி தான் அப்டேட் பண்ண போகிறேன். நான் வந்து நேற்று காலேஜ் இருந்தனால காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு காலேஜுக்கு வந்து நான் கர்ட் ரைஸும் அவருக்கும் சேர்த்து தான் பண்ணேன். அவர் நேரமாக கிளம்பிட்டார், அதனால் மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னால கர்ட் ரைஸ் ரெண்டு பேத்துக்கும் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சமாக கேரட் எடுத்துக்கிட்டேன். இது நேற்று பண்ண பொரியல். இது கேரட்டு, தயிர் சாதம் அண்டு பொரியல் எல்லாம் சேர்த்து நான் பேக் பண்ணி எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் ஸ்டேஷன் கிளம்பிட்டேன். நான் முன்னாடியே ரெடி ஆகிட்டு வந்து தான் இதெல்லாம் குக் பண்ணிகிட்ருந்தேன். இங்கே ட்ரெயினுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்டு வைக்கணும். கார்டுனோடனே ஐடி கார்டை கேட்காதீங்க, ஓஸ்டர் கார்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஏடிஎம் கார்டு வைக்கணும். இது மாதிரி வச்சா தான் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிவிடும். என்னோடய குட்டி தம்பி, இங்கே வந்து என் ஃப்ரெண்டோட பையன் இருக்காங்க, அவங்களும் இப்போ வருவாங்க பாருங்கள். அவங்களும் அக்காவும் வந்துட்டாங்க. நாங்கள் மூணு பேரும் தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். எத்தனை பேருக்கு எக்ஸலேட்டரில் ட்ராவல் பண்ணால் பயம் இருக்கும்? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மூணு பேரும் ஜாலியாக எக்ஸலேட்டரில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தம்பியும் அக்காவும் முன்னாடி போயிட்டாங்க, நான் பின்னாடி வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நாங்களும் கரெக்டாக வந்தோம். வந்தோடனே ட்ரெயின் வரும்னு பார்த்துட்டு இருந்தா 2 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே போர்டில் இருந்துச்சு. கரெக்டாக கொஞ்ச நேரத்துலேயே ட்ரெயினும் வந்துருச்சு. ட்ரெயின் எவ்வளோ சவுண்டோடு வந்துருக்கு. அப்புறம் உள்ளே உட்காந்துனா இந்த மாதிரி தான் இருக்கும். சீட்லாம் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சரி, அந்த ஸ்டேஷன் முடிஞ்சு அடுத்து பேங்க் ஸ்டேஷன் வந்துட்டோம். சரி, நம்ம காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிவின்சன் ட்ரெயின் வந்துச்சு. அந்த ட்ரெயினும் ஏறிட்டோம். ஆக மொத்தம் காலேஜுக்கு போகணுன்னா 3 ட்ரெயின் ட்ராவல் பண்ணணும். இப்போ செகண்ட் ட்ரெயின் இது. இங்கேருந்து ஏறி மறுபடியும் ஷேட்வெல் போகணும். நான் வந்து என்னோடய ஃபோட்டோ வரலன்னு சொல்லிட்டு செல்ஃபி மாதிரி எடுத்து காமிச்சிக்கிட்டேன். ஷேட்வெலில் இறங்கிட்டேன். ஷேட்வெலில் இறங்கிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி சைப்ரஸ் ஸ்டேஷன் வந்துட்டு காலேஜுக்கு போயிட்டுருக்கோம். காலேஜ் போகுது சப்வே வந்து கீழே வந்து ட்ரெயின் ஸ்டேஷன், மேலே வந்து சப்வே. சப்வேயில் தான் போகணும். நாங்கள் எல்லோரும் 3 பேரும் போயிட்டுருக்கோம். தம்பி வந்து முன்னாடி ஓடிட்டு இருந்தோம், அதனால கூப்பிட்டு இருந்தோம் எல்லோரும். இது வந்து நாங்கள் எப்பயும் காலேஜுக்குள்ளே போவோம், நம்ம சைடெலாம் போயிடலாம், அப்போ தான் சீக்கிரமாக காலேஜு கிளாஸ் ரூம் போயிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு இருந்தோம் நாங்கள். தம்பி முன்னாடி ஓடிட்டுருக்கான் பாருங்கள் வேகமாக. ஃபுல்லாக க்ரீனிஸாக தான் இருந்துச்சு. எங்கள் காலேஜ் ஃபுல்லாகவே க்ரீனிஸாக தான் இருக்கும், ஆனால் பில்டிங்லாம் சூப்பராக இருக்கும். சைடில் வந்து ட்ரெயின் போயிட்டுருந்துச்சு, அதுவும் நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்களேன். தெரியுதா எவ்வளோ சின்ன ட்ரெயின் தான், ஆனால் வந்து நல்ல சவுண்டு. அப்புறம் நாங்கள் போயிட்டுருக்கும்போது ஏரோப்ளைன் வந்து மேலே போயிட்டுருந்துச்சு, அதுவும் நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ் ரூம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ரொம்ப கம்மியான பேர் தான் வந்திருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காலேஜில் அங்கங்கன்னு நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு நானும் தம்பி அக்கா எல்லாம் கிளம்பிட்டோம். அக்காவும் நாங்கள் 3 பேரும் ஒரே ட்ரெயின் தான். கொஞ்சம் தூரம் வந்தோடனே நாங்கள் மாறிட்டோம். நான் வந்து ஒர்க் போகணும்னு சொல்லிட்டு ஒர்க் கிளம்பிட்டேன். நேற்று டே எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கூடவே சப்ஸ்கிரைப் ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்யூ. பாய் பாய்.